நம்ம அரசியல் வளரும், ஒரு நாள் வெல்லும், ஒரு நாள் நாட்டை நம்ம ஆடுவோம். ஆளும் போது என்ன சொல்லுவான், பாதியெல்லாம் பத்தாண்டுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியை கொடுத்துருக்கலாம்மா. அன்றைக்குதான் ஆட்சினா இப்படி எல்லாம் அரசாட்சி செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அரபிக்கடல்ல மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு 3,100 கோடியில ஐயா நரேந்திர மோடி செலவு இருக்கிறாரு. அந்த 3,100 கோடியை விவசாய மக்களுக்கு நிவாரணமா கொடுத்துருக்கலாம், தரமாட்டாரு. ஆந்திரா வாழ்ற ஐயா சந்திரபாபு நாயுடு 2,500 தடுப்பணைகளை கட்டுவதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் 3,100 டாஸ்மாக திறக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுக்க, 10,000 கிலோமீட்டர் அணைகளை இணைத்துக் கொண்டு வர்றாரு சந்திரபாபு நாயுடு. இவன் அத்தனை யாரையும் வித்துட்டு இனி எந்த இடத்துல மண்ணெடுத்து திங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்காதவர உன் வாழ்க்கை மலராது வளராது. நுட்பமா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், அதெல்லாம் கிடைக்காது. கீழே எங்களை மாதிரி நின்று என்ன பண்றது தெரியாம முடிச்சிருக்கா பாரு, கிளம்பி இங்க வந்துரு, அவங்க கிடைக்காக மாட்டாங்க. அது முடிஞ்சு அவங்க அற்ப பதவிக்கானவங்க, உன் உதவிக்கானவர்கள் அல்ல அவர்கள், இந்த நாட்டுக்கானவர்கள் அல்ல, வெறும் பண நோட்டுக்கானவர்கள். நீ தேவையற்று உன் சன்மானத்திலிருந்து அவர்கள் போய் வாழ்க ஒளியை கோஷம் போட்டு வாழ்க்கை குறைக்காத. இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நாட்டை, இந்த தமிழை, இனத்தை, மொழி எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னா நீ வந்து வலிமைமிக்க அரசியல் படையாக மாறு. இது நான் தலைவன் இல்ல, என் இனத்தின் விடுதலைக்காக போராடுவதற்கு தன்னலமற்று பல தலைவர்களை உருவாக்குற முதன்மை தொண்டர் நான். இதை நீ விளங்கிக் கொள்ள. நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் இல்ல, அது கட்சி இல்ல, பெருமை மிக்க நம்ம இனத்தின் அடையாளம். சாதிகளாக மதங்களாக பிரிந்து குழந்து கிடக்கிற நாம் மறுபடியும் தேசிய இன உணர்வுக்குள் இணைந்து வடிவமைக்க அரசியலாக மாறுகிற ஒரு வரலாற்று வாய்ப்பு அதான் நாம் தமிழர் என்கிற அமைப்பு. அதை நீ புரிஞ்சுக்கணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாதது. நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன் தான். நான் இந்து என்பது, இஸ்லாம் என்பது, கிறிஸ்தவன் என்பதுதான் இப்பத்தான். இன்னைக்கு இந்துவா இருக்கிறன்னா நாளை கிறிஸ்தவனாகலாம், நாளை கிறிஸ்தவனா இருக்கிறான் நாளை மறுநாள் இஸ்லாம் ஆகலாம். இன்று தமிழனா இருக்கிறன்னா நான் ஒருபோதும் கன்னடராக, தெலுங்கராக, மராட்டியராக, மலையாளியாக, பீகாரியராக, அரேபியராக, குஜராத்தியராக, வங்காளியாக மாற முடியாது. தமிழன் நான் தான் இஸ்லாமியரா இருக்கேன், தமிழன் நான் தான் கிறிஸ்தவரா இருக்கேன், தமிழன் நான் தான் இறை வழிபாட்டிற்காக இந்துவா இருக்கேன். அதுவும் என் தம்பி அருண் ரங்கராஜன் சொன்ன மாதிரி நான் இந்து அல்ல, நான் சைவன். இங்க கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் சிறுபான்மைங்கிறான். இவனை விட மிக 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 குறைந்த எண்ணிக்கை கொண்ட பௌத்தனும் சீக்கியனும் சமணனும் எப்படி பெரும்பான்மையானான்? இதுக்கு கேள்விக்கு பதில் இல்ல. இங்க எவனாவது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை சிறுபான்மை என்று இவனா சொல்லி வந்தால் தேர்ந்த செருப்பு விளக்குமாறு கொண்டு அடி. நான் சிறுபான்மை தேசியத்தின் மகன். ஒரு மனிதனை மொழி இன அடிப்படையில் தான் மதிப்படுறான் உலகத்துல, மதத்தின் அடிப்படையில் அளவிடுவது இல்லை. ஜின்னா நாடு கேட்டு போனார், பாகிஸ்தானோடு சேர்ந்து போனது பங்களாதேஷ், மேற்கு வங்க மக்களும் போனார். அவன் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தான், உருது ஆட்சி மொழினாரு. எந்திரிச்சான் முஜிபுர் ரஹ்மான், டாக்கா பல்கலைக்கழக மாணவன், என் தாய்மொழி என்னாச்சுன்னா, இறை வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று ஒரு மாற்றத்தை ஏற்றிருக்கவே ஒழிய நீ உருதுக்காரன், நான் வங்காளி என்ற மதத்தை முன்வைத்தான், என் தாய்மொழி என்னாச்சுன்னு. மொழி இன கலவரம், கொஞ்சம் பேர் செத்தான், நாடு பிரிஞ்சது, கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாச்சு, தன் தாய் மொழியிலேயே வங்களா தேசம் என்று வச்சுட்டான். இதை நீ புரிஞ்சுக்க, அங்க மதத்தை தாண்டி மொழியும் இனமும் நின்றுச்சு. அந்த உணர்வு உனக்கு வரணும். இதை நுட்பமா நீ புரிஞ்சுக்கிற. காவிரியில தண்ணி கட்டி நீ போறான், எல்லாரையும் அடிச்சு நம்மளை வரதான் இப்ப நுட்பமா கவனிச்சுக்க. ஒரு மயில் உண்டு வருது, அதுல வந்தது இஸ்லாமிய குடும்பம். கதவை தட்டலாம், கண்ணாடி இறக்கி ஒரு தங்கச்சி பேசிடுச்சு. என்ன வச்சிருச்சு? தமிழ்ல பேசிடுச்சு. உடனே அடிக்கலாம். அப்ப இஸ்லாமியங்கிறதாக அவன் தாக்கப்படல, தமிழன்ங்கிறதாக தாக்கப்படுறான். நல்லா கவனிச்சுக்க, அந்த தங்கச்சி அழுதுகிட்டே பேசுது. அப்படின்னா என்ன, தமிழன் நீதான் இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றிருக்க. அதை விளங்கிக் கொள்ளணும். அதை விளங்கிக் கொண்டு நாம் ஒன்னா நின்னால் நம் வாழ்க்கை பொன்னாகும், இல்லையெனில் மண்ணாகும். இதை எந்த காலத்திலையும் உன்னால மாற்ற முடியாது.
கடைசி வாய்ப்பு இதுதான். இதை புரிந்து கொண்டு நாம் இனி பிழைப்பதற்கு ஒரு வழியை பண்ணும். அதுக்குத்தான் உங்க பிள்ளைகள் என் தம்பி இடும்பவனம் கார்த்தி கத்து சொன்னது போல எல்லா வேலையும் விட்டு முச்சத்திலிருந்து உங்க பிள்ளைகள் கத்திட்டு இருக்கிறது இதுதான். விட்டுட்டு போக முடியல. நீ எக்கடி கட்டா என்ன, எவனுக்கு ஓட்டு போட்டா என்ன, அப்படி போட்டு போக முடியல. ஏன், உங்க கூட பிறந்துட்டான், உங்க வயிற்றுல பிறந்துட்டான், அதனால விட்டுட்டு போக முடியல. எங்க உயிரை விட உங்களை பேரன் வந்து நேசிக்கிறோம், அதனால நீ எக்கடிக்கட்டான உங்களுக்கு என்னன்னு போக முடியல. எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறோம். இதுவரை ஆண்டவர்கள் நம்மளை ஆளவேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் போல எங்கள் இன மக்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர் எப்படியாவது நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறான், நாங்கள் எப்படியாவது எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரிக்கிறோம்.